திரு க.பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நகராட்சி ஊராட்சி மானியத்திலே 2021 வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 22,037.7 கோடி ஊரக வளர்ச்சிக்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஊரக வளர்ச்சிக்கு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக நல்லாட்சி தந்தை போல இந்த உள்ளாட்சியும் நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி இருக்குவதற்கு செய்திருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வித்துறை, காவல்துறை, தொழில்துறை, போக்குவரத்து துறை என அனைத்து துறைகளும் திட்டங்கள் தீட்டும்போது அந்த திட்டத்தின் பயன் நகர மக்களுக்கும் பெருநகர மக்களுக்கும் சென்றடைவது போல கிராம மக்களுக்கும் அவை சென்றடையும் வகையில் திட்டங்களை உருவாக்கிட வேண்டும். நமக்கு நாமே திட்டத்தினை மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 97-98 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார்கள். தோய்வடைந்துள்ள இந்த திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று நமக்கு நாமே என்ற பெயரில் மீண்டும் செயல்படுத்தும் என்ற இந்த அறிவிப்பினை வரவேற்கிறேன். நமக்கு நாமே திட்டத்திலே 25% நாம் பணம் கட்ட வேண்டும் என்ற நிலையை 10% என்று குறைத்தால் இன்னும் அதிக அளவிலே அந்த திட்டங்கள் மக்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜல் ஜீவன் இயக்கம் என்பதற்கு பதிலாக குடிநீர் ஆதார இயக்கம் என்று வேறு பொருத்தமான மக்களுக்கு புரியும் வகையில் பெயர் வைத்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் மனித உர உழைப்பு நாட்கள் 100-150 உயர்த்தப்படுவும் அவர்களுக்கான ஊதியம் 41 ரூபாய் 273-300 உயர்த்தப்படும் என்று சொல்லியிருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற மக்கள் வேலை வாய்ப்பின்றி வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு கரிசனம் காட்டியிருப்பதை காட்டுகிறது. இத்திட்டம் முறையாக செயல்பட அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவண்ணாமலை நகரம் இன்றைக்கு ஒரு முக்கிய நகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே இன்றைக்கு திருவண்ணாமலை நகரத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அதுவும் ஆந்திரா பகுதி, பெங்களூர் போன்ற கர்நாடகா மற்றுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு பக்தர்கள் வரக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. ஆகவே அந்த திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் அது என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் திருவண்ணாமலை நகருக்கு இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியூரிலிருந்து வருகின்றார்கள். கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பௌர்ணமி கிரிவலங்களிலே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிரிவலம் செல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு திருப்பதியிலே போனால் கூட அங்கே இருக்கிறவர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு நாங்கள் வர வேண்டும், எப்படி எங்களுக்கு பாஸ் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை பெற்ற வகையிலே கோயில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படி வருகின்ற மக்களுக்கு வசதியாக ஒரு பெரிய பேருந்து நிலையம் திருவண்ணாமலையிலே, புதிய பேருந்து நிலையம் நம்முடைய திருவண்ணாமலை நகரில் அமைக்கப்பட வேண்டும். அதையும் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டு அந்த பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் துறிஞ்சாபுரம் ஒன்றிய குழுத்தில் தேர்தல் நடத்தினோம். அந்த தேர்தலில் தலைவர் தேர்தல் நடக்கலை, துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் துணைத்தலைவர் தேர்தல் நடந்ததே தவிர அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நாங்களும் பல முறை கடந்த அரசு கேட்டு பார்த்தோம், ஆனால் அவங்க தேர்தலையும் நடத்தலை. ஆகவே இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய துறிஞ்சாபுரம் அந்த ஒன்றிய குழுக்கு தலைவருக்கு தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அமைச்சர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை நடத்தியிருந்தால் இந்த 2,500 கோடி மானியம் வந்திருக்கும், அந்த மானியமும் வராமல் போயிடுச்சு. இந்த வீட்டு வசதி திட்டம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் மக்கள் கேட்குறது எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் கிராமப்புறத்தில் குடிசையில் வாழக்கூடியவர்கள், தகுதியானவர்களுக்கு வீடு கிடைக்கிறதா என்றால் இல்லை. ஆகவே அந்த வீடுகளை தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய மீண்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்க உண்மையான ஏழைகளுக்கு அந்த வீடு பிரதம வீடு வசதி திட்டத்தை வழங்க நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது. குடிநீர் வடிகால் வாரியம் இருந்த வரைக்கும் எல்லா கிராமத்திலும் உடனடியாக குடிநீர் தேக்க தொட்டி வேணும்னா கட்டி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக குடிநீர் வாரியமே செயல்படலை. பாதிக்கப்பட்ட குடிநீர் தேக்க தொட்டியை மாற்றணும்னா இப்போ முடியல. என்கிட்ட என்ஜினியர் கிடையாது, யாரும் பணியாளர் இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பராமரிக்கிறவங்களுக்கு நிதியே கொடுக்கல. இன்றைக்கி ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தையும் பராமரிக்கிறவனுக்கு 1 கோடி 1.5 கோடின்னு பணம் வச்சா அவன் வேலைக்கு ஆளே வைக்கிறதில்ல. அதால் தான் எல்லா இடத்துலையும் குழாய் தண்ணீர் சரியாக போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை எல்லாம் தனி கவனம் எடுக்கணும். தனி கவனம் எடுத்து அவர்களுக்கு தக்க முறையில் அதில் நம்முடைய பணியாளர்கள் நியமித்து
அதை பார்த்தாதான் அனைவருக்கும் அந்த குடிநீர்களை வழங்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் ஊரக நகராட்சிகளிலே பல்வேறு வகையிலே பல முன்னேற்றகரமான திட்டங்களை, ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை வேலூர் மாவட்டத்திற்கு நம்முடைய தளபதி கொண்டு வந்த பிறகுதான் அந்த ஊர்லேயே தண்ணி இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்பதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை அனைத்து பகுதிகளும் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் வேண்டும். வேட்டவளம் பேரூராட்சிக்கு 3 லட்சம் குடிநீர் தேக்க தொட்டி ஒன்று தேவை என்பதையும், அதேபோல் நம்முடைய கூட்டு குடிநீர் திட்டத்திலே, ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலே என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் பகுதிக்கு பல்வேறு கூட்டு கிராமங்களுக்கு தர வேண்டும் என்ற வகையிலேயும் இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பு மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.